இந்த செஷன்ல நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஒரு காம்பவுண்ட நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும். இதுல நான் வந்து உங்களுக்கு என்ன இந்த செஷன்ல கொடுத்திருக்கனா ஒரு சிக்மா பாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு தர போறேன் ரைட். சோ அது என்ன அப்படினு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन the number of sigma bond and pi bonds in methyl cyanide is இங்க 4 சாய்ஸ் sigma bond pi bond 4 சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. So formula enna appadina total number of sigma bond is equal to total number of carbon atom minus 1 plus total number of other atoms right. So if in the formula la apply pannina number of sigma bond is equal to total number of carbon 2 carbon minus 1 plus other atom 3 hydrogen 1 nitrogen appo totally 4 other atoms irukku. So appo idu neenga cancel panninga 2 minus 1 1 1 plus 4 appdinu varum. So there is 5 sigma bond varum. Appo 5 irukra answer A choice and C choice. Okay, next pi bond kandupidikkaradhukku nama structure draw pannom CH3 C triple bond N right. So triple bond vandhale adha 2 pi bond 1 sigma bond irukku. So inge ellame sigma bond dhaan appo 2 pi bond dhaan answer. So 5 and 2 pi bond in the choice la C choice right. So neat prepare pandra students namma channel la subscribe pannitingna நம்மளுடைய ரெகுலர் வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நிறைய ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ட்ரிக்ஸ் நிறைய தெரிஞ்சிச்சுன்னா வித்தின் 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸில் நீங்கள் நீட் குவெஷ்சன்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். தட் இஸ் CN ட்வைஸ் C2CN4 C2H2 HCN இந்த காம்பவுண்டோட சிக்மா பாண்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேன்சல் பண்ண ஆன்சர் 3 சிக்மா பாண்ட் ரைட். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் C2CN4 அப்ப இங்க கார்பன் 4 பிளஸ் 2 அப்போ 6 கார்பன் இருக்கு மைனஸ் 1 பிளஸ் அதர் ஆட்டம் N4 வருது. ஸோ இங்கே 4 வரணும் அப்போ 6 மைனஸ் 1 5 5 பிளஸ் 4 9 சிக்மா பாண்ட் ஆன்சர் ரைட். அண்ட் C2H2 இங்கே நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 2 கார்பன் மைனஸ் 1 பிளஸ் அதர் ஆட்டம் 2 ஹைட்ரஜன் தட்ஸ் வை இங்கே 2 கொடுக்குறோம். அப்போ இதை கேன்சல் பண்ண ஆன்சர் 3 சிக்மா பாண்ட். HCN அப்படிங்கிறது என்னன்னா 1 கார்பன் ஆட்டம் மைனஸ் 1 அதர் ஆட்டம் 2 ஒரு நைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன். ஸோ ஆன்சர் 2 சிக்மா பாண்ட். நீங்க நம்பர் ஆஃப் பை பாண்ட் கண்டுபிடிக்கணும்னா டெஃபினேட்டா நீங்க ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதணும். ஏன்னா ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பை பாண்ட் அதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ரைட். இதே டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா 1 பை பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பார்த்துட்டீங்கன்னா இங்கே ட்ரிபிள் பாண்ட் ரெண்டு தினம் வந்துருக்கு. அப்போ இதில் ஒரு 2 பை பாண்ட் இதில் ஒரு 2 பை பாண்ட் டோட்டலி 4 பை பாண்ட் வந்துருக்கு. அப்போது ஒரு சிஎனுக்கு 2னா 2 2s are 4 இங்கே 2 2s are 4 4 பிளஸ் 4 8 பிளஸ் 1 8 பிளஸ் 1 9 பை பாண்ட் வந்துருக்கு காம்பவுண்ட் ரைட். இங்கே வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்போ 2 பை பாண்ட் இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்போ 2 பை பாண்ட். ஸோ தட் சிக்மா பாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தாராளமா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பை பாண்டுக்கு நீங்க ஸ்ட்ரக்சர் எழுதி பாருங்க. டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு மட்டும் ஸ்ட்ரக்சர் தெரியற மாதிரி எழுதி பார்த்துட்டு யூ கேன் ஐடென்டிஃபை நம்பர் ஆஃப் பை பாண்ட் ரைட். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம ஆர்கே கெம் டெஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்போதான் நான் போற ரெகுலர் வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.